நான் லாரி சங்கத்தில் 87 உறுப்பினராக இருந்து மாநில சங்கத்துலேயும் தருமபுரி சங்கத்துலேயும் இருக்கிறேன். தருமபுரி சங்கத்தினுடைய தலைவராக 25 இருக்கிறேன். அதுக்கு முதல் துணைத் தலைவராக இருந்தேன். ஃபெடரேஷனில் ஒரு 18 துணைத் தலைவராக இருந்தேன். பல போராட்டங்கள் பல இது. அதே போல தான் நான் இருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1977 உறுப்பினராக இருந்து 5 கவுன்சிலராக இருக்கிறேன். 5வது எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நகர சேர்மனாக. 5 விடாத கவுன்சிலர் தருமபுரியில் என் வார்டில் கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கிறது. ஹையஸ்ட் ஓட்டு நான் தான் வாங்கினேன். 5வது ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினா அந்த ஜனங்களுக்கு அந்த சேவை. அதே போல தான் லாரி சங்கம். நான் கட்சியில் இருந்தாலும் லாரி சங்கத்தில் இருந்தாலும் எனக்கு ஜிஆர்எஸ் தெரியும் நல்லா முழுசாக. ஏன்னா ரொம்ப நாளாக பார்க்குறாரு. நான் அவரெல்லாம் இந்த ஃபெடரேஷனில் பார்டரில் அத்திப்பள்ளி செக் போஸ்ட் ஆரம்ப காலத்திலேயே போய் பார்டரில் நின்று 3 டோக்கன் ஒரு வண்டிக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிற வண்டிக்கு 3 கொடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு போடுறோம் முத அதில் வந்து பிடிச்சிட்டு நான் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு நல்லா பிடிச்சி தள்ளுறான். ஜிஆர்எஸ் சட்ட கழிச்சுனே எடுத்து சுடியான்றாரு. பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நான் செங்கோட்டெல்லாம் ஏன்னா இங்கே வந்து செங்கோடெல்லாம் இங்கே வந்து துப்பாக்கி அடிச்சு சுடுன்றாருன்னு அப்புறம் சமாதானம் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் அந்த 3 ரூபா 5 ரூபா டோக்கன் வாங்கி இந்த லாரிக்காரர்கள் சேவை செஞ்சிருந்தோம். லாரி சங்கமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் பல போராட்டங்கள் கலந்துருக்கிறோம். இந்த லாரி சங்கத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். பல வழக்குகள் சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நிறையா பேருக்கு தெரியும். நானே போஸ்ட் ஓட்டியிருக்கிறேன். நானே எங்கள் செயலாளர் பொருளாக தான் போஸ்ட் ஓட்டுற ஸ்ட்ரைக் தான். போஸ்ட் ஓட்டுற வேலையிலிருந்து மேடையில் பேசுகிற வேலையும் இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்கிறோம். இந்த சிம்டாவை வந்து சென்னையில் நம்ம ஜிஆர்எஸ் ஒருத்தர் மறந்தார். சுகுமார் இருந்தார். அப்போ பாவம் மறைந்தாலும் சுகுமார் இருந்தார். அங்கே ஒரு 6 7 சேர்ந்து தான் இப்படி சவுத் ஜோனுக்கு ஒன்று வேணும்னு சொல்லி ஜிஆர்எஸ் தான் செங்கோடங்கிட்ட சொல்லி ஆரம்பித்து முடிச்ச பிறகு இது எங்கே தொடங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் முத சேலத்தில் வச்சோம். சேலத்தில் வச்சு தான் அந்த கூட்டத்தை தயார் பண்ணி இன்னைக்கு 5 ஆச்சு. ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் என்ற ஒரு தலைவர் ஒரு சர்வதேசத்தில் பிடிச்சி இந்த லாரி சங்கத்துக்காக கொடூரமான செயலை பண்ணி 5 ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் செயல்படல. ஆனா அந்த சிம்டா மட்டும் ஒன்று இல்லைன்னா லாரிக்காரன் அடையாளம் இல்லாத போயிருப்பான். லாரிக்காரனை காப்பாத்துறது நீ மாநில சங்கமும் சிம்டா தான். ஆல் இண்டியா சங்கமே இல்லாத நாம பல போராட்டங்கள் நடத்தி சக்சஸ் பண்ணுகிறோம். பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ 9 10 12 அஜந்தா கொடுத்துக்கிறாங்க என்னென்ன வேணுன்றத. இந்த 10 லாரிக்காரருக்கு தேவைப்படுறது. சாதாரண அஜந்தா இல்லை. டோல் கேட்டு 2001 கிருஷ்ணகிரியில் தான் வந்து வாஜ்பாய் தொடங்கினார். பூமி பூஜை போட்டார். முத தமிழ்நாட்டில் சவுத்தில் கிருஷ்ணகிரியில் இருக்கிற டோல் தான் வாஜ்பாய் வந்து 2001 பூஜை போடுறாரு. இன்னைக்கு அந்த டோல் ஆரம்பித்து தொப்பூர் டோல்லாம் அது காலாவதியாகி போச்சுங்க. அவர் ரோடும் ஒன்றும் பண்ணல. அந்த பழைய ரோடே பேட்ச் போச்சு பண்ணுறான். அதில் பல ஸ்ட்ரைக் பண்ணோம், பல முறை பண்ணோம். எப்போ ஸ்ட்ரைக் பண்ணாலும் எடுக்கிறன்றாங்க. மெயின் நமக்கு டோல் அன்றாடு வியாதி. ஒரு மனிதனுக்கு 3 சாப்பாடு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி ஒரு காருக்கோ ஒரு லாரிக்கோ 3 டோல் இருந்தால் தான் நவுறுது. டோல் இல்லைன்னா டோல் வந்து ஒரு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டா திருப்பி சாயங்காலம் சாப்பாடு மாற்றி வந்து நிற்குது. கொடூரமானது டோல். அதே மாதிரி இந்த ஓவர்லோடு நாம்பளும் எவ்வளவோ போராடி பார்த்துருக்கோம். அந்த ஓவர்லோடுக்கு நாங்களாம் வந்து இங்க தருமபுரியில் அடிச்ச அடியில் ராஜஸ்தான்ல கல் யாத்திரவனுக்கு வலிக்கிற மாதிரிலாம் அடிச்சு பார்த்துட்டு அந்த ஓவர்லோடு காரங்கள ஒன்றும் பண்ண முடியல. லோடு இறக்கி வச்சு பார்த்தோம், அடிச்சு பார்த்தோம். பயங்கர தொழில். தருமபுரி டிஸ்ட்ரிக்டா தான் எல்லா வண்டியும் போனோம். பல வழிக்கு இது ஏதோ ஒரு வழியில் போய் போயிடுறோம். உப்ப விற்கிற டீசல் வழிக்கு இந்த ஓவர்லோடு இந்த டோலு இந்த தேய்மான பொருட்கள் டயர் இது மாதிரி இருக்கிற வரியை குறைச்சா நல்லா இருக்கலாம். லாரி நடத்த முடியல. நீங்க தயவு செய்து ஒண்ணு நினைச்சீங்க. பழைய ஆபரேட்டர் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. லாரியிலே வாழ்ந்த ஆபரேட்டர்கள் யாரும் இல்லை. ஏதோ புதுசா வந்து லாரி நடத்துறாங்க. ஆனா காலங்காலமா இந்த லாரியில உழைச்சி சம்பாரிச்சு புள்ள குட்டியை வளர்த்து வாழ்ந்துன்றவங்களா நிறைய பேர் தொழில விட்டு வேற தொழில் போயிட்டாங்க. நடத்த முடியல. இன்னைக்கு வந்து நம்ம டிரைவர் பிரச்சனை பெருசு. நிறைய லோடு ஏத்திட்டு பிறகு வந்து டீசல் ஏறனா வாழைக்கும் டீசலுக்கும் கட்டுப்படி ஆகுறதில்ல. காலையில 7 பம்ப் ஓப்பன் போது அவர் ரேட்டை பார்த்து டீசல் அடிக்கிறான். அந்த 6 to 7 ஒரு மணி நேரம் சில பங்குல அடிக்க மாட்டேன். ரேட் பிரைஸ் வருது. அப்புறமா தான் வண்டி 1/2 நிறுத்தி ரேட் பிரைஸ் வந்த பிறகு தான் டீசல் அடிக்கிறான். எனவே
இந்த சிம்டா தான் இந்த லாரிகாரங்களை காப்பாத்தினா ஆல் இண்டியா மோட்டர் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, கண்டிப்பா அழிஞ்சு போச்சு. 5 வருஷம் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சிம்டா இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் நல்லா ஒத்துழைச்சு சிம்டாவை வேகப்படுத்தி 3 மாசம் ஒரு கூட்டம் போட்டு அரசாங்கத்துக்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா சிம்டாவில தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.